ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசியை ஊற வைக்காமல் அரிசி மாவை மட்டும் கரைச்சி உளுந்த ஊற வச்சு அரைச்சி இட்லி தோசை எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். அவசரமாக பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபிங்க. இந்த இட்லியும் தோசையும் சூப்பராக வரும், தோசை கிறிஸ்பியாக வரும், இட்லி சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அரிசி மாவு 2 கப்பு, 1/2 கப்பு உளுந்து வெந்தயம் இவ்வளோ தான் தேவை. ஸோ இதுக்கு நம்ம உளுந்த மட்டும்தான் ஊற வைக்க போகிறோம். நான் 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த உளுந்து வெந்தயம் இது ரெண்டும் மட்டும் நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுக்க போகிறேன். 2-3 மணி நேரம் இது மட்டும் ஊறுனா போதும். அரிசி ஊற வைக்க தேவையில்லை, அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்பொழுதும் போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க வேண்டியதான். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால், ஏன்னா மிக்சி ரொம்ப சூடாகிடும், அதுக்காக தான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறோம். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பஜ்ஜி மிக்ஸ் நம்ம கலப்போம் இல்லையா, அதே மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த அரிசி மாவை. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் வரும் இட்லியும் தோசையும். ஸோ அதை நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்து கலக்கிறோம். இந்த இட்லி மாவு எப்படி கலப்போமோ அதே மாதிரியே நல்லா கலந்து வச்சுருங்க. உப்பும் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து வச்சிடணும் நம்ம. ஸோ இதை வந்து 6 மணி நேரம்லேருந்து 7 மணி நேரம் அளவுக்கு நல்லா நம்ம புளிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், மாவு புளிச்சிருச்சு சூப்பராக. ஸோ எப்பொழுதும் போல் நம்ம இட்லியை வந்து கலக்காமல் இட்லி பிளேட்டில் விட போகிறோம். இதை விட்டு ஒரு 20 நிமிஷம் அங்கே வேக வச்சு எடுத்தால் நல்ல சூப்பரான சாஃப்டான இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல சாஃப்டான இட்லிங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி மாவில். தோசையும் அதே மாதிரி தான், ரொம்ப கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை. நம்ம தோசைக்கல்ல நல்லா தின்னாக இதை வாத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோசை. கீ ரோஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த தோசை மாவு சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா மாவை இது மாதிரி இந்த தோசை திருப்பி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி எடுத்து விட்ருங்க, அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவில் இட்லியும் தோசையும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது இந்த இட்லி வெறும் அரிசி மாவை மட்டும் நம்ம கரைச்சி உளுந்த மட்டும் ஊற வச்சா போதும், இந்த இட்லி தோசை சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ கிறிஸ்பியான தோசை, சாஃப்டான இட்லி, வெறும் அரிசி மாவை கரைச்சி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.